ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജയതികൃപയാരംഗിനിന്യസ്തഭാരം തത്സംപ്രാപ്നാഗമനാം തദ്വദയമനുഗണം ശിഷ്ടതാ പൂർണമഗ്രം ശ്രേഷ്ഠ ശ്രീരംഗരാമാനുജമുനികരുണാലബ്ധമോക്ഷാശ്രമന്തം സത്വസ്ഥം ശ്രീവരാഹം യതിവരമണഘം ദേശികം സന്ത്രയാമി ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർത്തികേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി ശ്രീവിഷ്ണുചിത്തകുലനന്ദനകല്പവല്ലേം ശ്രീരംഗരാജഹരിചന്ദനയോഗദൃശ്യാം സാക്ഷാക്ഷമാം കരുണയാ കമലഹമിവാന്യാം ബോധാമണന്യശരണശരണം പ്രപദ്യേ നീളാതുംഗസ്തനഗിരിതടീ സുപ്തമുദ്ബോധ്യ കൃഷ്ണം പാരാർത്ഥ്യം സ്വം ശ്രുതിശതശിരസിദ്ധമധ്യാപയന്തി ശോച്ഛിസ്ഥായാം ധൃതിനിഗലിതം ന്യാബലാത്കൃത്യ ഭുങ്ക്തേ ഗോദാഹ പ്രത്യേനമിതമിതം ഭൂയേവാസ്തു ഭൂയഃ അന്നവയൽ പുതുവയാണ്ടാലങ്കർക്കേ കണ്ണതിരുപ്പാവിൽ പൽവരിയം ഇന്നിസയാൽ പാടിക്കൊടുത്ത നത്താമാളി കുറുമാളി ചൂടിക്കൊടുത്താളെ ചൊല്ല് ചൂടിക്കൊടുത്ത തുടർക്കൊടിയേതൊൽപാവൈ പാടി അരുളവല്ലവൽവളയായി നാടിനീ വേങ്കടവച്ചെന്ന വിജയെണ്ണ ഇമാത്രം നാം കടവന്നമേ നൽകി ശിവപ്പുരാണ എമ്പെരുമാൻ തന്നെ അടിയാറിനിടത്തിൽ ഇരിക്കക്കൂടിയതാണ് നിരഹരി കൃപാ കടാക്ഷത്തിനാലേ ஆண்டால் அருள் செய்த திருப்பாவை பிரபந்தத்தை நாளொன்றுக்கு ஒரு பாசுரமாக அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் 15வது பாசுரம். எல்லே இளங்கிளியே எண்ணம் உறங்குதியோ செல்லன்னழியேன் மீன் நங்கமீர் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் தண்டேயுன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக உள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னைக்குள் வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை பாடியலோரும்பாவா எல்லே இளங்கிளியே. எல்லா பாகவதர்களையும் ஒரே நேரத்தில் தன் வீட்டில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த கோபிகை. ஆகையினாலே இந்த கோபிகையை எழுப்புகிறார்கள் எல்லே இளங்கிளியே என்று சம்போதனமாக. கிளிக்கு இனிமையானதாகவும் கூப்பிடுகிறார்கள். மென்கிளி போல் மிழத்தும் கனிமழலை கிளிமொழியால் மாசுடை உடம்பொரு தலையுலறிவாய் புறம் வெளுத்து இங்கு நாவுடையாய். நன்றாக பேசக்கூடியவள் நான் போன பாசுரத்திலே கிருஷ்ணனுடைய சந்தேஷத்தாலே உடல் பருத்து வாய்சி வந்து பேசாமல் இருக்கிறவரை பார்த்து இன்னம் உறங்குதியோ. கிருஷ்ணனுடைய விரகத்தாலும் உன்னுடைய கடாட்சம் இல்லாமலும் இருக்கிற எங்களுடைய ஆர்த்த துவனியை கேட்டு இன்னும் உறங்குகிறாயே என்று கேட்கிறார்கள். சில்லென்று அழையேன் மீன் சிலு சிலு என்று கூப்பிடாதீர்கள். நங்கை மீர் போதருகின்றேன் இதோ புறப்படுகிறேன் கொஞ்சம் பேசாதீர்கள். பல்லை உன் கட்டுரைகள் வண்டே உன் வாயறிதும் எங்கள் மேல் பழியை போடாது. நங்கை மீர் என்று உறவற்று சொல்லை சொல்கிறாயே எங்களை வெட்டிவிட்டு வெட்டிவிட பார்க்கிறாயா? நாங்கள் உன் வாசலில் எத்தனை காலம் கிடப்பது? வள்ளீர்கள் நீங்களே உங்கள் வீட்டு வாசலில் நான் வந்து இருந்தேனே அதையெல்லாம் மறந்து விட்டீர்களா? பரஸ்பரம் நீச்சபாவையே மத்ராபமேவத்ர நிமித்தமாகியே பிறர் குற்றத்தையும் தன் குற்றமாக எடுத்துக்கொண்டு நானே நானாயிடுக தோஷ துஷ்டையான் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? உள்ளே நீ போதாய் கூடும் மனவுடையீர்கள் வரும் வழி வந்தொல்லை கூடுமினோ சாது கோட்டியில் கொல்லப்படுவார். உன்னை அரைக்ஷணம் காணாமல் எங்களுக்கு பிராணஹானி. அதனால் புறப்படு கொஞ்சம் தாமதித்தாலும் அதை பார்த்து உனக்கென்ன வேறுடைய உனக்கு 500,000 குடியில் ஸ்வயம் பார்க்குமோ என்று பரிகசிக்கிறார்கள். இளைய பெருமாள் பரதாழ்வானை வதம் செய்வதற்காக உத்தியோகித்து வில்லில் நாணேற்றியதை அசக்கியமாக பார்த்தார் பெருமாள். பரதனுக்கு ராஜ்யத்தில் ஸ்ரத்தையில்லை. உனக்கு வேண்டுமானால் பெற்றுக்கள் என்ற வார்த்தையை கேட்டு இளைய பெருமாள் தலை கவிழ்ந்தது போல இவளும் இருந்தார். எல்லாரும் போந்தாரோ உங்களை ஒழிய வேறு சுகம் எனக்கு உண்டோ? நம்மில் எல்லாரும் போயாச்சா என்றவுடன் போந்தார் போந்தெண்ணிக்கொள் எல்லாரும் புறப்பட்டு உன் வாசலில் இருக்கிறார்கள் எண்ணிக்கொள். நாமெல்லாம் சேர்ந்து என்ன செய்ய வேண்டும்? வல்லானை கொன்னானை மாற்றானை
கிருஷ்ணனுடைய விஜயங்களை நீ பாட நாங்கள் கேட்க வேண்டும். புலையாபிடத்தை கொன்றவனை, நம் ஜீவனத்தை நோகித்தவனை, காவி மலர் நடங்கன்னார் கைதொழ வீதி வந்து நம்மாற்றை பெண்களை வாழ்வித்தவனை, கவலையானை கொம்பொசித்த கண்ணன், கவலமாலியானை கொண்ட கண்ணன், ஓராணை காத்து ஓராணை கொண்டு அருளி செய்த அருள் செய்த அப்படி மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, சக்கரத்து திருமகனை போல கச்சாய கச்சே என்று விடாமல் மல்லர்கள் மயிரை இழுத்து பிடித்து கொன்றவனை, குஞ்சு விடுத்தடித்து கொன்ற மாயனை பாடி, நம்முடைய தோல்வியும் அவனது வெற்றியும் ஏற்றுகின்றோம் நாத்தழும்ப என்றபடி பாட வேண்டும் எழுந்துரு என்றார். இந்த பாசுரம் திருப்பாவையில் திருப்பாவை என்று பராசர பட்டருடைய அனுபவம். இதில் வைஷ்ணவ லட்சணம் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் நன்றாக சொல்லப்பட்டுள்ளது. எல்லே இளங்கிளியே, திருவாலி என்னும் திவ்ய தேசத்தை அனுபவிக்கும் திருவங்கை ஆழ்வாருக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார். ஆழ்வார் தன்னை பரகால நாயகியாக பாவித்து நாயகியின் தாய் நாயகியினுடைய விரகதாபத்தை பற்றி கூறும் விதமாக பாசுரம். கவிவான்கள் யானறியேன் கரியான் ஒரு காலை ஒரு காலை வந்து வள்ளி மருங்கொள் எந்த மடமானினை போதவென்னு வெள்ளி வளை கைப்பற்ற பெற்ற தாயரை விட்டகந்து அன்னலம் பூங்கழனி அணியாளி முகவர்களோ. கரிய நிறம் உடைய இளைஞன் ஒருவன் திருடனைப் போல வந்து என்னுடைய ஒன்றுமறியாத பெண்ணின் வெள்ளி வளை கைப்பற்றினான். இவளும் அவன் பின்னரே போனால் பெற்றத்தாயான என்னையும் மறந்து விட்டால் இருவரும் சோலைகளும் தடாகங்களும் சூழ்ந்த திருவாலி என்னும் ஊருக்கு செல்வார்களோ என்று தாய் கேட்கிறார். பாண்டியவன் நாயன்னங்காய் படிரன் புகந்து என் மகள்தன் கொண்டையன் செங்கனிவாய் நுகர்ந்தானை உகந்து அவன் பெண் கொண்டையன் கண்மிளிரக் கிளிபோல் மிழத்தி நடந்து வந்தவர் காணல் மல்கும் வயலாளி புகுவர்களோ. முன்பு இடையர்குலத்திலே வளர்ந்தவன் எனது மகள் அவனை கண்டதும் அவன் பின்னே போனால் அப்பொழுது அவளது கண் துள்ளி துள்ளி குதிக்கும் கண்டை மீனைப் போல அவனையே பார்த்து கொண்டே இருந்தது. கிளியைப் போல் ஆசையுடன் அவனிடம் பேசிக்கொண்டே சென்றால் திருவாலி நகருக்குத்தான் சென்றிருப்பார்களா என்று சென்றிருப்பார்கள் என்று நினைக்கிறேன் என்று திருமங்கையாழ்வார் தன்னை கிளியாக பாவித்து அனுபவிக்கிறார். நம்மாழ்வார் தன்னை பராந்துஷ நாயகியாக பாவித்து உண்ணும் சோறும் வருகிறீர் தின்னும் எத்திலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்னே கண்களில் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளமிக்கவனோர் வினவி சின்னம் என் இளமான் புகுமோ திருக்கோளூரே. என் பெண்ணுக்கு உண்ணும் சோறும் இறங்கவில்லை, வெற்றிலையும் உண்பதில்லை, நீரும் பருகவில்லை, இவையெல்லாம் எனக்கு கண்ணன் தான் என்று கண்ணீர் மல்கி இருக்கிறார். இந்த பூமியில் அவனுடைய குணம் நிறைந்த இடம் எது என்று விசாரித்துக் கொண்டே திருக்கோளூருக்கு சென்றிருப்பாள் என நினைக்கிறேன். பராங்குஷ நாயகியின் தாயார் உண்ணும் சோறு பிராட்டி என்பார்கள். பரகால நாயகியின் தாயாரை கல்வெண்கள் பிராட்டி என்பார்கள். இவ்விரு ஊரில் யாருடைய பெண் சரியாக ஊருக்கு சென்றிருப்பார்கள் என்ற பராசர வட்டரை கேட்க உகமோ திருக்கோளூரே என்று உண்ணும் சோறு பிராட்டி கூறுவதால் அந்த ஊரே லட்சியமாகியாலே அவளே சரியாக போய் சேர்ந்திருப்பாள் என்கிறார். பரகால நாயகியோ கிளி போன்று தனது காதலுடன் பேசிக்கொண்ட காதலனுடன் பேசிக்கொண்டே செல்லும் போது அவனுடைய ஸ்பர்சத்தாலே இவள் பிச்சேறி இவனுடைய ஸ்பர்சத்தாலே அவன் பிச்சேறி அடைய வேண்டிய பிராப்திய ஸ்தலம் அடைய அறியாமே லங்காத்வாரத்திலே புகுவர்களே என்று ராமனும் சீதையும் திரும்பவும் அயோத்திக்கு வரலாம், பிரிந்து லங்கைக்கு சென்றது போல் செல்வர்களோ என்று அச்சப்படும்படியாக இருக்கிறதாம். திருமங்கை ஆழ்வார் ஒரு கிளி வளர்த்தார். வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னே மடக்கிளியை கைகோப்பி வழங்கினாலே. இங்க 44 பட்டம் முக்கூரை சிங்கர் வேடிக்கையாக சாதிக்கிறது வழக்கமாம். மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலேன்னு இந்த கிளி கூட மடத்து சன்னதி சிஷ்யன் தான் என்று சுவாமி தேசிகன் பணிதாக பாலேனமயா பஞ்சர சுக ஜல்பிதழிவ கரோது பிரதாபம் வல்லீர்கள் நீங்களே என்னவள் நானே தானாயிடுக. பரதன் ராமன் காடுக்கு செல்ல நானே காரணம் என்றானாம். இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். அதனால சுவாமி தேசிகன் பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை என்று அவன் நமஸ்காரம் செய்கிறான். எல்லாரும் போந்தாரோ கண்டோம் 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 கன்னிக்கினிய கண்டோம்
என்று எல்லாரும் உன் வீட்டு வாசல் வந்திருக்கிறார்கள் என்கிறார்கள். நானே தானாயிடுக, பிறரை குற்றம் சொல்லாமல் அவமரியாதை செய்யாமல் பேசுவதே ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம், அதுவே சொரூப ஜானம். பராசர பட்டர் ஒரு பிரம்மச்சாரி, ரெண்டு பேருடைய சம்வாதம். பராசர பட்டர் அரங்கனுக்கு பிரதான கைங்கரியம் செய்து வரக்கூடியதான ஒரு சமயத்தில் ஒரு நாள் பிரம்மச்சாரி பொருளுதவி கேட்க தருவதாக சொல்லி மறந்து விட்டார். பிரம்மச்சாரி பட்டர் மேல் கோபம். ரங்கநாதனை மங்களாசாசனம் பண்ணும் போது ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு மங்களாசாசனம் பண்ணுகிறார் பட்டர். அமர்யாதி கிருதக்னோர்மானேஸ்மரபரபசோவஞ்சனபரஹாபிஷ்டாகதமகமிதோதுக்கஜலதேகேஅபாராதுத்தீர்ணஸ்தவபரிசரேயம்சரணயோகோ. இதை கவனித்துக் கொண்டிருந்த பிரம்மச்சாரி இதெல்லாம் பட்டரிடம் உள்ளதா என்று கேட்க, பட்டர் கழுத்தில் இருந்த நவரத்ன மாலையை அவனுக்கு போட்டு பகவானும் தன் குற்றத்திற்கு ஒரு சாட்சி தேடினாராம், உபகாரம் பண்ணின பிரம்மச்சாரிக்கு பரிசு கொடுத்தாராம். நானே தானாயிடுக, ராமன் வனவாசம் போனத்துக்கு நான் தான் காரணம் என்ற பரதாழ்வானும், பரதாழ்வான் காரணமில்லை நானே காரணம், என்னுடைய விதியே காரணம் என்ற ராமதிரானும், ஊனியோ கைகையோ யாரும் காரணம் இல்லை என்று கூறினாராம். அப்பேற்பட்டதான ஒரு பாகவதோத்தமரை இங்க மங்களாசாதனம் பண்ணுகிறார். எல்லே இளங்கிளியே என் அழைத்து இன்னும் உறங்குதியோ என்று கேட்கிறார்கள். முதலில் எல்லே என்று நிந்திக்கிறார்கள், அடுத்து இளங்கிளியே பறவைகள் சப்தித்துக் கொண்டு வெளியே வந்தபோது கிளியான நீயும் வெளியே வந்திருக்க வேண்டாமா என்று ஏளனமாக பேசி பரிகாசம் செய்கிறார்கள். அடுத்து உறங்குதியோ, இன்னும் தூங்குகிறாயா என்று பழிக்கிறார்கள். இது பழமையான பண்டை காலத்து பாகவதன் சொன்ன சுகபிரம்மம் சுகக்கிளி போன்றவள். அதனால் இவரை இளங்கிளியே சுவாதீனமாக அழைக்கிறார்கள். ஏதோ பகவத் விஷயமாக பாடிக்கொண்டிருப்பாய் என்று நினைத்தோம், இன்னும் தூங்குகிறாய. பங்கைய கண்ணானை இவர்கள் பாடும்போது இவள் கிளிபோல் பின்பாட்டு பாடிக்கொண்டு வந்தாள். அதனால் இளங்கிளியே இன்னும் பாடாமல் தூங்குகிறாயா, நிந்தனை செய்கின்றனர். அதாவது பச்சை கிளியான நீ பச்சைமாமலை போல் திருமேனி உடையவனான அவனுடன் சேராமல் தூங்கலாமா என்று கேட்கிறார்கள். இதுவரை ஒரு கோபிகையை எழுப்பும் போது அவள் நடுவில் பேச முடியாதபடி பெருந்துயில்தான் தந்தானோ, இதென்ன பேருறக்கம், சிற்றாதே பேசாதே என்று சொல்லி அழைத்தார்கள். இப்பொழுது தூங்காமல் இருப்பதால் மறுமொழி கூறுகிறார். சில்லென்று அழையேன் மேன் உறங்காதவளை உறங்குவதாக சொல்லுவதும் இளங்கிளி என்று ஏசுவதும் தகாது என்கிறாள். கிளி பழைக்கிறவர்களின் குணதோஷத்து உடையதாக இருக்கும். தாயும் தந்தையரும் ஒருவராயிருக்க வேடர் கொண்டு வளர்த்த கிளி வெட்டு கட்டு என்று பேசும், முனிவர் வளர்த்த கிளி மரியாதையாக பேசும். கௌசல்யாதேவின் அந்தப்புறத்திலே கிளியுடன் இருந்த ஒரு சாரிகா என்ற பறவை கிளியை பார்த்து கடி நினைவனின் காலை கடி என்று சொல்லியதா. இது க்ஷத்திரிய சகவாசத்தால் வரும் பேச்சு. தாய்க்கு துரோகம் செய்பவரை தண்டித்து காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? கைகேயி விரோதமாக செயல்பட சூழ்நிலை ஏற்படும் என்று பல தடவை பறவை சொல்லியதை கேட்டும் அதை அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டேனே. அப்பொழுது பரதனை பக்கத்தில் இருக்கும்படி செய்திருந்தால் இந்த நிலைமை தாய்க்கு ஏற்பட்டிருக்காது லக்ஷ்மணன் என்று ராமன் வருத்தப்படுகிறான். மன்யே பிரீத்தி விஷிஷ்டா சாமத்தோ லக்ஷ்மண சாரிகா யஜாத்ரூயதே வாக்கியம் சுகபாதம் வரேதச என்று. நீங்கள் எந்த கிளியாக என்னை நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறாள் இவர். நாங்கள் நாம் இவர்களை பார்த்து இப்படி கேட்டால் நாங்கள் போகின்றோம் என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்று, நங்கை நீர் நல்ல குணம் படைத்தவர்களே, நீங்கள் என்னை இளங்கிளி என்று புகழ்ந்ததாக நினைக்கிறேன். நீங்கள் பாடிக்கொண்டு வரும் பாட்டை கேட்டு பரவசப்பட்டு அசையாமல் இருந்து விட்டேன், நானே வருகிறேன் போதருகின்றேன் என்கிறாள். வல்லை உன் கட்டுரைகள் சில்லென்று எங்களை அலட்சியம் செய்தாள், நங்கை நீர் என்று புகழ்ந்தது போல பேசினாய், நீ எங்கள் கூட இல்லாததால் பூர்ணை ஆத்மகுணம் இல்லை என்று எங்களை பரிகாசம் செய்கிறாய். பண்டே உன்வாயிருந்தும் நாங்கள் பேசி முடிப்பதற்குள் எல்லாவற்றையும் நீயே பேசி முடித்து விடுகிறாய், நீ ரொம்ப கெட்டிக்காரி என்பது எங்களுக்கு தெரியும் என்கிறார்கள். வள்ளியர்கள் நீங்களே, கடுமையான சொற்களை சொல்வதற்கு கெட்டிக்காரத்தனம் உடையவர்கள் நீங்களே. யாக்கியாதாக வேத்தினோ கவிகி, என் பேச்சுக்கு தெரியாத அர்த்தங்களையும் கூட வியாக்கியானம் செய்யக்கூடியவர்கள் நீங்களே என்கிறார்கள்.
நாங்கள் உன்னை பார்க்காமல் உறங்குகிறாயா இளஞ்சிலியே என்று கேட்டோம். அதாவது இளமை யௌவனம் உள்ள பேசவும் பாடவும் பொருத்தமான கிளி என்று சொல்லி அவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டால் என்ன செய்வது என்று ஒருவர் பலரை எதிர்த்து வாதம் செய்வது தகாது என்று அந்தரேனா அஞ்சலின்பத்வா லக்ஷ்மணச பிரசாதனா என்று சிறிய பெருவுடைய சுக்ரீவனை பார்த்து இளைய பெருமாளிடத்திலே க்ஷமாபணம் கேட்க சொன்னார். எச்ச சோகாதிபூதச்ச ஸ்ருத்வா ராமச பாஷிதம் மயாத்தம் வருஷான்யுக்தா தச்சத்தம் சந்து மருகசி என்று இளைய பெருமாளும் க்ஷமாபணம் கேட்டுக்கொண்டார். பரஸ்பரம் பாகவதர்கள் ஈர்த்தவாய் தெரியாமல் வஜ்ரலேப கடிதமானார் போலே பொருத்தி போறவும் பிரார்த்தம் என்று சுவாமி தேகன் சுவாமி தேசிகன் அருளை செய்தபடி இங்கு பாகவதர்கள் நிலையை நினைத்து ஆனேக நானாயிடுக என்கிறார். இப்படி சொன்னவள் உடனே வந்து இவர்களுடன் சேர்ந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அப்படி இல்லாமல் தன்னை அலங்காரம் செய்து கொள்ள ஆடை ஆபரணங்களை தரித்து கொண்டு தாமதம் செய்வது நீங்கள் போகலாம் நான் தனியாக வருகிறேன் என்று சொல்லிவிடுவாளோ என்று கொள்ளையினி போதாய் உனக்கண்ணவே உடையை ஏற்கனவே அழகாக இருக்கும் உனக்கு ஆடையும் ஆபரணமும் எதற்கு எல்லோருக்கும் போல் கண்ணன் உனக்கும் தரப்போகிறான் அது போதாதா உன்னை எங்களுக்கு காட்டாமல் பேசிக் கொண்டிருக்கிறாயே சீக்கிரமாகச்சிமர்த்தம் பார்த்தச்சம் வேறு அபிப்பிராயம் என்ன என்கிறார்கள். நான் உங்களை விட்டு தனியாக போவேனா எல்லாரும் போந்தாரோ கண்ணன் திருமாலையை கிட்ட வந்து விட்டபடியால் எல்லாரும் வரட்டும் என்று தாமதிக்கிறேன் என்கிறார். போந்தார் போந்தெண்ணிக்கொள் எல்லாரும் வந்தாச்சு சந்தேகம் இருந்தால் எண்ணிக்கொள் சரி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். எங்களை வசீகரிக்க பெருமை உள்ள நீ சொல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை பாடு என்கிறார். மாயனை பாட வேண்டும் அப்படிங்கிறார். கிருத்திரிமன் என்று சொன்னால் பொருந்தாது என்று ஆச்சரியபூதன் என்கிறார்கள் வியாச்சியாதாக்கள் மாயன் என்ற சப்தத்துக்கு. கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்ட இவர்களுக்கு பரமபதத்தில் ஈடுபட பிரசக்தி இல்லாததால் வாசாமு கோத்தரனான அவனை இங்கு மாயன் என்று ஒரு ஊருக்கே ஆயர்பாடுக்கே தன்னை கொடுத்து சதா பஷ்யந்தி சூரியா என்ற நித்திய சூரியனும் நேருக்கு நேர் பார்க்க ஒண்ணாத ஸ்ரீமன் நாராயணன் இங்கு அவதரித்தான் ஆகையாலே மாயன். சமஸ்த கல்யாண குணாத்மகனாய் நிரசியானந்த பரிபூர்ணனாய் உபய விபூதி யுக்தனாய் ஸ்ரீயப்பதியாய் ஏகார்ணவம் போலே நித்திய விபூதியில் இருக்கும் இருப்பை சொல்லுகிறது. இதோ வாச்சோ நிவர்த்தந்தே எஸ்யா மதம் தச்ச மதம் அவிஜ்ஞாதம் விஜானதாம் பங்கடந்த தேசம் வைகுந்தன் என்பதோ தூணி பெறாது வெல்கின்றேன். அப்படிப்பட்ட மாயன் இருப்பெருவிழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் கீழ சத்தவம் தன்னை புறவரி செய்த சிவனூர் துயர்களை துயர்களை தேவை அத்தவர் வியக்கோள் கையில் கொண்டு பார்த்தன் தேர்மன் இன்னானை சித்தவை வழியான் குடிதுறந்தானை திருவள்ளிக்கேனை கண்டேனே. ஆழ்வார் கண்ணனாகவும் அரண்சாபம் தீர்த்த பெருமானாகவும் ராமபிரானாகவும் எம்பெருமானை மாயன் என்று அனுபவிக்கிறார். அப்பேற்பட்டதான மாயன் நாம் என்ன செய்ய போகிறோம் நோன்பிற்கு தடங்கள் ஏதாவது வருமோ என்கிறார்கள் பெண்கள். ராமனுக்கு பட்டாபிஷேகம் சம்பரசன் என்ற அசுரனை ஜெயித்து இந்திரனை காப்பாற்றிய தசரதன் நினைத்தது நடக்கவில்லை. குலகுருவான வசிஷ்டர் நாள் குறித்தும் தடை ஏற்பட்டது. பிரஜைகள் ராமனிடத்தில் மோசித்து பட்டாபிஷேகம்தான் ஆசைப்பட்டனர் அதுவும் நடக்கவில்லை. உனக்கு பட்டாபிஷேகம் என்று தசரதன் சொன்னதும் அன்று இரவு முழுதும் சகபத்னியா விசாலாட்சியா நாராயண உபாகமத்தியே என்று ஸ்ரீரங்கநாதனை ஆராதித்தான் அப்படியிருந்தும் நடக்கவில்லை. வாலிவதத்திற்கு பிறகு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது இங்கு எந்த தடையும் இல்லை. ராவணவதத்திற்கு முன்பே விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. ஏற்றத்தை காட்டுகிறார் எம்பெருமானுடைய ஏற்றத்தை காட்டுகிறார். ஜலம் கிடைத்தது மணலை குவித்து சிம்மாசனமாக போட்டு கடல் நீரை கொண்டு விபீஷண பட்டாபிஷேகத்தை நடத்தி வைத்தார் ராமன் என்று கூறத்தாழ்வான் அபிமானுஷ ஸ்தவத்திலே வர்ணிக்கிறார். அசுரர்கள் பலம் எவ்வளவு என்று ராமபிரானுக்கு தெரியாது. எம்பெருமான் காரியம் தடையினால் நிற்கும் பக்தர்களின் காரியம் ஒரு நாளும் தடைப்படாது என்கிறாள் ஆண்டாள். அப்படி ஆச்சரியமான செயலை பண்ணக்கூடியவன் மாயன். கையும் காலும் நிவர்த்து கடாறு நீர் வையவாக்கி பசுஞ்சிறு மஞ்சளால்
ஐயனா விழித்தாள் கங்காந்திர வையவேழம் கண்டாள் பிள்ளைவாயுளே. சீவை குண்டத்தில் நெத்திசூரிகள் திருமஞ்சனம் செய்வது முதல் கிருஷ்ணாவதாரத்தில் வெண்ணெய் திருடி இப்பொழுது நாவழிப்பது முதல் காண்பித்தான் கண்ணன். யசோதை கிருஷ்ணன் யசோதை கண்ணா விளையாடியது போதும் நீ படிக்க வேண்டும்ங்கிறார். கிருஷ்ணன் படிப்பது என்றால் என்ன என்று கேட்கிறான். சாஸ்திரம் என்கிறான். என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறான். தத்துவம் தெரியும் என்கிறான். யாரை பற்றிய தத்துவம் என்று கேட்கிறான். பிரம்மத்தை பற்றிய தத்துவம் என்கிறான். பிரம்மம் யார் என்று கேட்கிறான். எல்லா லோகங்களுக்கும் சுவாமி என்கிறான். தெரிந்து கொண்டால் என்ன கிடைக்கும் என்று கேட்கிறான். மோட்சம் என்கிறாள். அதை நானே தருகிறேன். கண்ணா எதை என்று கேட்கிறார். மோட்சத்தை நானே தருகிறேன் என்றபடி படி என்று மட்டும் சொல்லாதே என்கிறான். அப்படிப்பட்ட மாயனை கோகுலத்திலே பால் கறந்து அடுப்பில் வைத்து அடுப்பிற்கு நெருப்பு வேண்டும் என்று அடுப்பகத்துக்கு சென்றால் ஒரு கோபிகை அடுப்பிலே பால் காவல் அந்த பெண் நிற்கிறாள். கோபிகையின் பெண் கைகளில் நிறைய வளையல் அடித்துக் கொண்டு அவள் மகள் நிற்கிறாள். சால கிராமத்து திவ்யதேசம்பெருமானை ஆழ்வார் அனுபவிக்கிறார். கிருஷ்ணன் பாலை முழுவதும் பருகினான். பாலை கலந்து அடுப்பேற வைத்து பல்வளையால் என் மகள் இருப்ப வேலை அகத்தி நிறுத்து வேண்டி சென்னை இறைப்பொழுது அங்கே பேசி நின்னேன். சால கிராமம் உடைய நம்பி சாய்த்து பறிவித்து போந்து நின்றான். ஆலை கரும்பின் மொழியணைய அசோதே நங்காய் உன்மகனை பூவாய். நந்திவினி மகரிஷி குருகுலம் முன்தினம் எழுதியது கிருஷ்ணன் அழிக்காமல் கொண்டு வந்தான். குரு அழித்து வா என்றார். இவனும் சாது போல கங்கை நீரினால் அழித்தேன் அழியவில்லை, யமுனை நீரினால் அழித்தேன் அழியவில்லை, திரிவேணி சங்கம் என்று அந்த தீர்த்தத்தை எடுத்து அழித்தேன் அழியவில்லை, அலகநந்தா தீர்த்தம் சேது தீர்த்தம் காவேரி தீர்த்தம் எல்லாத்தையும் தொட்டழித்தேன் அழியவில்லை என்று சொன்னான். நீ பொய் சொல்லுகிறாய் என்று கடிந்து அங்கிருக்கும் குளத்தை காண்பித்து அந்த தீர்த்தத்தை எடுத்து அழித்து வா என்கிறார். ஹரிநாபி ஹரேநாபி பிரம்மநாபி சுரை ரவி லல்லாட்டு லிகிதா ரேகா பரிமாட்டும் நசக்கதே. அந்த ஜலத்தை எடுத்து அழித்தான் அழிந்துவிட்டது. ஹரியினாலோ ஹரனாலேயோ பிரம்மனாலோ தேவர்களாலோ அழிக்க முடியாததான தலையெழுத்தை அந்த தடாகத்தில் புஷ்கரணியில் நீராடின ஆச்சாரியனுடைய பாததூலி பட்டதான அந்த தீர்த்தம் ஆச்சாரிய பாதோதகம் அது அழித்துவிடும் என்பதை எம்பெருமான் காண்பிக்கிறான். ஆச்சாரிய பாத தீர்த்தம் தலையெழுத்தையே மாற்றவுள்ளது என்று. அப்படிப்பட்ட மாயனை குருவின் மகனை யமலோகத்திலிருந்து உயிரோடு விட்டு தந்தான். வைதிகன் பிள்ளைகளை வைகுண்டத்திலிருந்து மீட்டு வந்தான். வடமதுரை மைந்தன் கிருதயுகத்தில் பிராமணனானான். திரேதாயுகத்தில் ராமனானான். துவாபர யுகத்தில் கிருஷ்ணனானான். அப்படிப்பட்ட மாயனை எல்லே இளங்கிலேயே அவனை பாட வேண்டாமா? பகவத் தாட்சியத்தைப் போலவே பாகவதர்களிடத்திலும் தோஷமில்லாததான் தாட்சியம் இருக்க வேண்டும் என்று பாகவதோத்தமரை ஆசிரியிக்கிறார்கள் கோபியர்கள். இளங்கிளியே பிழையில்லாமல் பாசுரங்களை பாடும் கிளியே வித்யாராதனத்திற்கு வராமல் இன்னும் உறங்குதியோ என்கிறார்கள். அதாவது தேவரையருக்கு அஞ்ஞானமே இருக்க முடியாது. ஆச்சாரிய பன்னியாசங்களை கேட்டு அதில் ஆழ்ந்து வெளி வியாபாரங்களை மறந்து பகவத் அனுபவத்திலே மெய்மறந்திருக்கும் ஆச்சாரிய சிரேஷ்டரே, வித்யா காலம் வந்துவிட்டது மறந்து விட்டீரோ? சத்சங்கத்தாலே சிறந்த ஞானானுஷ்டானங்களை பண்ணி பிராஜ்யா யதாவிதம் இதம் சுகவத் பகந்த பிரச்சன்ன பௌத்த விஜயே பரிதோய தத்துவம் என்றபடி பலரின் தீய போக்கை அழிக்கும் இளங்கிள்ளி அல்லவா தேவரீர்? சில்லன்று அழையே நின் உபாதான காலத்தில் நடத்தின உபன்யாச சுவையின் அனுபவத்திற்கு இடையூறாக பேச வேண்டார். வித்யா காலம் வந்தது தெரியும் வருகிறேன் என்கிறார். வல்லை உன் கட்டுரைகள் பல ஆச்சாரியர்களிடம் கேட்ட விஷயங்களுக்கும் புதிய உபன்யாச விஷயங்களுக்கும் உள்ள விசேஷார்த்தங்களை எல்லாம் எடுத்துரைக்கும் வல்லமை உடையவர் என்பதை நாங்கள் முன்னமே அறிவோம். வல்லீர்கள் நீங்களே நானே தானா இடுக, நானாக இருந்து நீங்களே இதை செய்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் என்கிறார் ஆச்சாரியன். உனக்கென்ன வேறுடைய, உமக்கு என்ன குறைவு? எங்களை விட ஞானத்தில் மிகவும் சிறந்தவரான தேவரே, எங்களை சொல்லலாமா? நித்யாபிவாஞ்சித பரஸ்மரணீச பாவைகி கிரயவிக்கரையார்க தசையா சமிந்ததே என்று பாகவதர்கள் ஒருவருக்கொருவர் பிணையமுள்ளவர்களாக பாகவத தாட்சியத்துடன் இருப்பதை சொல்லுகிறார்கள். எல்லாரும் போந்தாரோ என்னை எதற்கு புகழ்கிறீர்கள்?
எனக்கு மேல் நல்ல அதிகாரிகளும் இருக்கிறார்களே இருப்பார்களே என்கிறார். போந்தார் ஆச்சாரியரே, உமக்கு மேம்பட்டவர் யாரும் இல்லை. இது எதற்கு பேச வேண்டும்? ஆச்சாரியனோ சப்பிரம்மச்சாரிகளோ அவரவர்கள் உபன்யாசம் பண்ண விஷயங்களை புகழ்ந்து பேசி அவரவர் தனியன்களை அனுசந்தானம் பண்ணி இந்த காலக்ஷேபத்தை இத்துடன் முடித்துக் கொள்வோம். இனி நாம் எல்லோரும் சேர்ந்து கண்ணன் திருமாலைக்கு செல்ல வேண்டும் என்று திருமங்கை ஆழ்வாருக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறான் ஆண்டாள். எல்லே இளங்கிளியே கார்த்திகே கிருத்திகாஜாதம் சதுஷ்டவி சிகாமணி ஷட்பிரபந்த கிருதம் சாங்கமூர்த்தியம் கலியமாசிரியே கலியுகம் நல வருஷம் விருச்சிக மாதம் பௌர்ணமி வியாழக்கிழமை கிருத்திகா நட்சத்திரம் திருவாளி திருநகரி சதுர்த்த வர்ணத்தில் நீலன் என்பவருக்கு புத்திரராய் அவதரித்தார். கிராமாதிகாரி தனுர்வித்தையிலே சமர்த்தர், தாளூதுவான், நீர்மேல் நடப்பான், நிழலில் மறைவான், சோழா வழக்கன் என்ற மந்திரிகள். யுத்தத்தில் சத்துருக்களை வென்றதால் பரகாலன் என்ற திருநாமம். ஒரு வைஷ்ணன் கிரகத்தில் குமுதவல்லி நாச்சார் அவரை விவாகம் செய்து கொள்ளுதல். அவள் பிரார்த்தனை தினம் 1000 ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு பதியாராதம் செய்வித்தல். ராஜா கோபப்பட்டு சிறை பிடிக்கிறான். பேரருளாளன் அனுகிரகத்தினால் அசாதிபியோ அர்த்தமாதாய சாதிபிய சம்பிரயச்சதி என்றபடி தனம் இல்லாதவர்களுக்கு இருந்தவர்களிடத்திலிருந்து அபகரித்து அதை வைஷ்ணவர்களுக்கு கொடுப்பது, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவது, இந்த மாதிரியான கைங்கரியங்களை செய்து வந்தார். எம்பெருமானும் பிராட்டியும் கல்யாண திருக்கோலத்திலே வந்து அனுகிரகித்து திருமந்திர உபதேசம் செய்கிறார்கள். பகவத் விஷயம் பிறந்த பின்பு முன்பிருந்த நிலையை உணர்ந்து பரிதவிக்கிறார் ஆழ்வார். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் திருந்துயரிடும் வயில் விறந்து கூடினேன் கூடி இளைய வருதம் ஓடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி வைவதோர் பொருளால் உணர்வெடும் வெறும்பவன் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் தாயே பந்த என்னும் தாரமே விளைமக்கள் என்னும் நோயே வட்டொழிந்தேன் உன்னை காண்பதோராசையினான் ஏ பூங்கொழில் சோழ் விரையார் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் யால் என்னை கொண்டருளே என்று பாசுரங்களை பாடி அனுபவிக்கிறார் ஆழ்வார். ஆழ்வார் பல திவ்ய தேசங்களுக்கு எல்லா திவ்ய தேசங்களுக்கும் சென்று அந்தந்த எம்பெருமானுடைய இந்த திருக்கல்யாண குணங்களை எல்லாம் பாடி அனுபவித்து பரவசரானார். அப்படி அந்த தென் தேசத்திலே சோழ தேசத்திலே எல்லா திவ்ய தேசத்துக்கும் சென்று எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணும் பொழுது தஞ்சேரை என்கிறதான அந்த திவ்ய தேசத்துக்கு மங்களாசாசனம் பண்ணுவதற்காக செல்கிறார் ஆழ்வார். பக்திசாரம், ஞானசாரம், மின்சாரம், சம்சாரம், உயர்ந்தவன் பகவான், தாழ்ந்தவன் வாங்குபவன், இவன் கொடுப்பவன். சம்சாரம் உலகம், மனைவி, இருபெருமா ஜாலம், சாபேட்சத்வாத் அநாதித்வாத் வைச்சித்ரியாத் விஸ்வவிருத்திதா பிரத்யாத்மனீதத்வாத். சம்சாரம் மனைவி இரண்டையும் புரிந்து கொள்ள முடியாது. மின்சாரம் சபரி உணர முடியும், பார்க்க முடியாது. முடிச்சோதியாய் உந்தன் முகச்சோதி மலர்ந்ததுவோ. ஞானசாரம் இரவு செய்யும் பாவக்காடு தீக்குழியே வேகின்றதால் அறிவு என்னும் அமுதவாறு தலை பத்தி வாய்க்கொண்டதே. பக்திசாரம் குருபக்தி சம்சாராத் அச்சிராத் பவமுக்தா இச்சுவை தவிரையான் போய் பக்தி சனியதாகீரா. அன்னார் கத்தறிந்த சான்றோர்கள் ஞானிகள். ஞானத்தாலே இறைவனை உணர முடியும். குளங்களை அடக்கினவர்கள் பக்தியினால் உணர முடியும். சகவாசத்தினால் தீயவர்களும் அனுபவித்தினால் எம்பெருமானை அணைய முடியும். அப்பேற்பட்டதான இந்த அனுபவத்தினால் எல்லா விதமான அனுபவத்தினாலும் மயர்வர மதிலம் அருளப்பட்ட ஆழ்வார் தஞ்சேரி என்ற திவ்ய தேசத்துக்கு எழுந்தொள்ளும் பொழுது ஒரு பர்லாங்க் முன்னாடியே எம்பெருமான் சாலக்கிராம மூர்த்தியாக சேவை சாதித்தார். அப்படி சாலக்கிராம மூர்த்தியாக சேவை சாதித்த எம்பெருமானுக்கு நாம் நடந்து செல்லக்கூடாது என்று மண்டி போட்டு ஆழ்வார் மங்களாசாதனம் என்றார். அந்த எம்பெருமானத்திலே தஞ்சேரி எம்பெருமான் தாழ்த்தழுவார் காண்மை என் தலைவியலாரே என்று அந்த எம்பெருமானை யார் சேவிக்கிறாரோ அவளுடைய அந்த பகவதாளுடைய திருவடி என்னுடைய தலைவியலே என்று அனுபவிக்கிறார். அடியவங்களுடைய திவ்ய தேசம் அது திருச்சேரி தஞ்சேரி. அப்பேற்பட்டதான ஆழ்வார் மங்களாசாசனம் இது பண்ணினதான எம்பெருமான் சாரநாதன், தேவநாதன், ரங்கநாதன்,
இப்படி சொல்லக்கூடியதான எல்லா நாசங்களுக்கும் சாரமாக இருக்கக்கூடியவன், எல்லா விஷயங்களுக்கும் சாரமாக இருக்கக்கூடியவன். அப்பேற்பட்டதான அந்த சாரநாதனிடத்திலே ஆழ்வார் மங்களாசாதனம் பண்ணுகிறார். ஸ்ரீரங்கநாதனுக்கு திருநகரில் இருந்து நம்மாழ்வாரை எழுந்தொழை பண்ணி மார்கழி மாதத்திலே சுக்ல ஏகாதசியில் திருவாய்மொழி திருவாய்மொழியை கேட்கறொழை பண்ணி பரமபதவாசல் உண்டாக்கி சரணம் பிரஜ மோட்ச இஷ்யாமி என்ற சரணாகதி மார்க்கத்தையும் காண்பித்துக் கொடுத்தவர் திருமணி ஆழ்வார். அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் ஞானத்தை கொடுக்கக்கூடியதான பெரிய திருமொழி என்ற பாசுரம் ஆழ்வார் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் என்று பிரபந்த சாரத்திலே சுவாமி தேசியன் காண்பிக்கிறார். அப்பேற்பட்டதான அந்த திருமங்கை ஆழ்வாருக்கு ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ணுகிறாள். கவிதாக்கு சிம்மாய கல்யாண குணசாரிணே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம, சிவதே வராக மகாதேசிகாய நம, சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நம, சிவத்தே கோதாயை நம.